ஹாய், இன்றைக்கி நம்ம டாபிக் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம தமிழ்நாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிப்பு பண்ணிகிட்ருக்கிற இந்த வடநாட்டவர்களுடைய அட்டுழியத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம அதை பற்றி பேசலாம். இந்த வடநாட்டவர்களுடைய அட்டுழியத்தை பற்றியும் அவர்களுடைய வருகையை பற்றியும் ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இருந்தாலும் ஏன் நம்ம அதை பற்றியே பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் சமீப காலமாக ஒரு 2-3 நாளாக பார்த்துட்ருப்பீங்க, ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ வைரலாக போயிட்டுருக்கு. அதாவது ஒரு 4 தமிழர்களை, என்ன பிரச்சனைன்னு தெரியல, திருப்பூரில் பனியன் கம்பெனி இருக்கும், நமக்கு எல்லாமே தெரியும். திருப்பூரில் பனியன் கம்பெனியில் வேலை செய்ய தான் பல லட்சம் வடநாட்டவர்கள் இங்கே வந்துட்டுருக்குறாங்க. அதில் என்ன பிரச்சனைன்னு தெரியல, ஏதோ ஒரு பெட்டிக்கடையில் ஒரு வாய் தகராறு நடக்குதோ, இல்லை சிகரெட் பிடித்ததில் ஏதோ தகராறு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இதனால் என்ன ஆயிருக்கு, 4 தமிழர்களை ஒரு 100 பேர், வடநாட்டவர்கள் 100 பேர் சேர்ந்து பெல்ட்டு உருட்டுக்கட்டை, அவங்க கையில் என்னென்ன பொருட்கள்லாம் கிடைக்குமோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்கெல்லாம் ஒன்று கூடிட்டாங்க. நம்ம ஒரு பஞ்சம் பிழைக்கிறதுக்காக அடுத்த ஸ்டேட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்ற அந்த பய உணர்வோ, எதை பற்றியுமே அவங்களுக்கு வந்து கவலையோ அச்சமோ எதுவுமே கிடையாது. ஒருத்தன் கேட்டானா என்ன பிரச்சனை அப்படின்லாம் தெரியல நமக்கு. இருந்தாலும் அந்த 4 பேரை துரத்திக்கிட்டு அவ்வளோ வேகமாக போகிறாங்க, அடிக்கிறதுக்கு போகிறாங்க, கும்பல் கூடி ஒன்று கூடி சேர்ந்து ஓடுறாங்க. ஒரு கால் அந்த 4 தமிழர்களும் அவங்கக்கிட்ட சிக்கியிருந்தாங்கன்னா நிச்சயமாக செத்து போயிருப்பாங்க. அது பார்த்தாலே தெரியுது நமக்கு. அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க, தெரு தெரு தெருவாக போயிருக்கிறாங்க, விரட்டிகிட்டே போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் காவல்துறையும் அங்கே இருக்கிற கொஞ்சம் வெகுஜன மக்களும் கூடினதால் பிரச்சனையை அப்படியே சுமூகமாக முடிச்சிருக்காங்க. இது எப்போ நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் நடக்கலை இது. ஆக்சுவலாக அது வந்து பொங்கலுக்கு முதல் நாள் நடந்திருக்குது. இப்போ தமிழர்கள் எல்லாம் அந்த பொங்கல் கொண்டாட்டத்தில் இருந்ததாலும், அதுக்கு மேற்பட்டு வர்ற சில ஜல்லிக்கட்டு அந்த மாதிரி இதில் ப்ரோக்ராமில் இருந்ததாலும் இந்த வீடியோ வெளியில் வரலையா என்னன்னு தெரியல. ஆனால் இப்போ ரீசெண்டாக அந்த வீடியோ ஒரு 2 நாளாக சமூக வலைதளத்தில் வந்துட்டுருக்கு. அது உண்மைத்தன்மை பார்த்திங்கன்னா நிச்சயமாக அது நடந்து தான் இருக்குது. இந்த நிகழ்வு நடந்தே ஒரு 15 நாட்கள் ஆக போதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் காவல்துறை சார்பில் எந்த ஒரு நடவடிக்கை எடுத்தாங்களா இல்லை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலையா எதுவுமே புரியல. அவர்கள் சார்பில் எந்த ஒரு விஷயமும் வெளியில் வரல. இது நம்ம தமிழக முதல்வருக்கு தெரியுதா தெரியலையா? நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்ருக்குறோம், ரொம்ப பிரச்சனை பெருசாகிட்டே இருக்குது. இன்றைக்கி இவனுங்க கொஞ்சம் ஒன்று இப்போவே ஒன்று கூட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நாளைக்கு தமிழ்நாட்டில் தமிழர்கள் நிம்மதியாக வாழக்கூட முடியாது. நம்ம இடத்துலையே நம்ம அடிமையாக வாழ வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்படுவோம், ஒரு வேலை வாய்ப்பு கூட இருக்காது. இது நம்ம தமிழ்நாடு தான் இப்போ இருக்கிறதுலே ஓரளவுக்கு நிம்மதியாகவும் படிப்பறிவு மிக்கதாகவும் இருக்கிற மாநிலம். இப்போ இவங்க பண்ணுற அலம்பலெல்லாம் பார்த்தீங்கன்னா, இவங்க பண்ணுற அட்டுழியங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, சீக்கிரமே தமிழன் வந்து புலம்பெயர்ந்துருவான் போல இருக்குது. நம்ம வந்து இங்கே இருக்கவே நிம்மதி இல்லாமல் நம்ம வேறு ஒரு இடத்துக்கு இடம்பெயரக்கூடிய கட்டாய சூழ்நிலைக்கு இவங்க தள்ளப்படுறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தேறி மாதிரி வந்து தமிழ்நாட்டை ஆக்கிரமிப்பு பண்ணிகிட்ருக்குறாங்க. இவர்களுடைய வருகையை கட்டுப்படுத்துங்க கட்டுப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் எவ்வளவோ சொல்லிகிட்டே தான் இருக்கிறோம். சமூக ஆர்வலர்களும் இதை பற்றி பேசிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடு அரசு இவர்களை பற்றி என்ன முடிவு எடுத்திருக்கிறாங்க, இவர்களை கட்டுப்படுத்துறதுக்கு அப்படின்னு ஒன்றும் புரியல. நடுவில் ஒன்று சொன்னாங்க, மக்கள் ஐடின்னு ஒன்று தரோம் ஆதார் மாதிரியே, அது தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு மட்டும்தான், பூர்வக்குடிகளுக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதையாவது சீக்கிரம் செய்கிறாங்களான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. நம்ம என்ன சொல்கிறோம், இப்போ ஓட்டர் ஐடி ரேஷன் கார்டெல்லாம் இவங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் கிடைக்குதோ அதே மாதிரி தான் மக்கள் ஐடியையும் இவங்க வாங்கிடுறாங்க. அந்த ஓட்டர் ஐடி ரேஷன் கார்டு நம்ம தமிழனுக்கு கிடைக்கிறத விடவும் அவ்வளோ சீக்கிரமாக அவங்களுக்கு கிடைக்குது. எப்படி கிடைக்குது நம்மளால் உணர முடியும், எப்படி கிடைக்குதுன்னுட்டு அவங்க இது மூலமாக தான் கிடைக்குதுன்றதை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. எங்கே போய் யாரை பிடிச்சா வாங்கலாம் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. அதே மாதிரி மக்கள் ஐடியும் வாங்கிட்டு உக்காந்துருவாங்க. இப்போவே தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களுக்கு வேலை வாய்ப்புலேருந்து வாழ்வாதாரமும் கூட அவ்வளோவா சொல்கிற அளவுக்கு இல்லை, நல்லாவே தெரியும். இப்போ இவனுங்க வந்தேறி மாதிரி வந்து பஞ்சம் பொழைக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சிறுக வராங்க. இவங்க மட்டும் வரல, இவங்க பெரிய பெரிய வசதி படித்தவங்களுமே வந்து இங்கே இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணிவிட்டு அவங்களுக்கு கீழே தமிழ் அடிமையாக்கிட்டு உட்காந்துருக்காங்க. இது கண் முன்னே நடந்துட்டுருக்கு. இப்போ ஓட்டர் ஐடி கொடுக்குறாங்கன்னா
ஒரு இப்போ தமிழ்நாட்டினுடைய அரசியல் யுக்தி எல்லாம் தமிழ் மக்களுக்கும் தெரியும். தமிழ்நாட்டில் யாரை கொண்டுட்டு வரணும், எப்படி உட்கார வைக்கணும் என்றதை நம்ம முடிவு பண்ணுவோம், நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் நமக்கு. இப்போ இவனுங்களுக்கு ஓட்டர் ஐடியா கொடுக்குறாங்கன்னா, கொடுக்குற பட்சத்தில் இவங்க என்ன பண்ணுவாங்க? படிப்பறிவு இல்லாத இவர்கள் என்ன செய்வாங்க? அவங்களுக்கு பிடிச்சவங்கள தேர்ந்தெடுக்கிறேன், ஏன்னா அவங்களுக்கு சிந்திக்கிற மனப்பக்குவம்லாம் இல்லை. பைசா கொடுக்குறீங்களா, நாங்கள் ஓட்டு போட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி தான் பண்ணுறானுங்க. அதனால் இந்த ஓட்டர் ஐடியா கூட இவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்றது தான் என்ன மாதிரி தமிழ் மக்களுடைய ஆர்வமாக இருக்குது. ஆர்வம்னு இல்லைனாலும் அது ஒரு கோரிக்கையாகவே தமிழக அரசுக்கு வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இப்போ வெள்ளையினே வெளியேறுன்ற காலகட்டம் போய் வடக்கனே வெளியேறு அப்படின்ற நிலைமைக்கு கொண்டுட்டு வந்து விட்டுட்டாங்க. இவர்களுடைய வருகையை தமிழ்நாடு அரசு ஆரம்ப கட்டத்திலேயே வந்து இவர்களுடைய வருகையை வந்து குறைச்சிருந்திருக்கணும். அது பண்ண தவறிட்டாங்க, இது நல்லாவே நமக்கு தெரியுது. மேலும் புற்றிசல் மாதிரி அவங்க வந்துக்கிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு பய உணர்வு வருது. இதனுடைய அடுத்த கட்டம் என்ன, தமிழன் தமிழ்நாட்டில் வாழ முடியுமா அப்படின்ற நிலைமைக்கு போயிடுச்சு. இதுக்கு தமிழ்நாடு அரசு என்ன பதில் சொல்ல போகிறாங்க தெரியல. இந்த சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாம்பிள் தான். இதையும் தாண்டி நிறையா கொலை கொள்ளை எல்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. பாதி வெளி உலகத்துக்கு வருது, பாதி வரலை. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னுட்டு தமிழக அரசு சீக்கிரமாக ஒரு முடிவு பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா இவங்களால் சட்டம் ஒழுங்கு வந்து அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுருக்கு. சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படுது அப்படின்றத விட நம்மளுடைய எதிர்கால சமுதாயம், நம்மளுடைய குழந்தைங்க எல்லாத்துக்கும் அடிமையாகிறாங்க. இவங்களுக்கு வந்து இல்லாத கெட்ட பழக்கமே கிடையாது. பண்பராக்லேருந்து, பீடாலேருந்து, இன்னும் கஞ்சாலாம் கூட விற்கிறதா கேள்விப்படுறோம். இந்த மாதிரி எல்லா விதமான போதை பழக்க வழக்கங்களையும் கற்றுக்கிட்டு இவங்க வந்து தமிழ்நாட்டை, அமைதி பூங்காவாக இருக்கிற தமிழகத்தில் வந்து எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணாங்கன்னா நாளைக்கு நம்ம சமுதாயம் கெட்டு சிறஞ்சு போயிடும். அது நல்லாவே தெரியுது. அதனால் நம்ம தமிழ்நாடு அரசு இதுக்கு சீக்கிரமாக ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்ட்டு இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிறோம். இதுதான் நம்ம தமிழர்களுடைய ஆதங்கமாகவும் இதை இந்த இடத்துல வைக்கிறோம். நன்றி.